Hi friends, welcome to 100 Days Fitness in the YouTube channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் அக்சசரிஸ் எவ்ரி ஒன் மஸ்ட் ஓன் டு ப்ரிவெண்ட் இன்ஜுரி அண்டு ஹோம் ஜிம் செட்டப் அட் வெரி லோ ப்ரைஸ். அதாவது 100 kg பிளேட்ஸ் அப்புறம் பேசிக்கான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன, வீட்டில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்கு எவ்ரி ஒன் மஸ்ட் ஓன் ஜிம் அக்சசரிஸ் பற்றி பார்ப்போம். தென் லாஸ்ட்டாக ஹோம் ஜிம் செட்டப் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜிம் அக்சசரிஸ் ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னா, எக்சசரிஸ் வந்து நம்ம சும்மா சிம்பிளாக நினச்சிக்கூடாது, அது வந்து இன்ஜுரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டர் தான். அதில் என்னென்ன எவ்ரி ஒன் மஸ்ட் ஓன், எல்லாருமே என்னென்ன வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஒரு 15 எக்சசரிஸ் எடுத்திருக்கோம். அந்த 15 நான் லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணி அதோடய யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோபோ ரிஸ்ட் பிராண்டு. ரிஸ்ட் பேண்ட் எதுக்கு எல்லோரும் யோசிப்பாங்க, நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுறப்போ ரிஸ்ட்டில் வந்து சப்போர்ட் இருக்கும். ஆறு ஷோல்டரில் கையில் என்ன தான் ரிஸ்ட்டில் இருந்தாலும், நீங்கள் ரிஸ்ட்டை வந்து கோணையாக வச்சுருந்தீங்கனாலோ இல்லை ஒரு அன்ஈவனாக வச்சுருந்தீங்கனாலோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு நீங்களே வழி பண்ணுற மாதிரி ஆயிரும். தென் அப்புறம் ரிஸ்ட் பேண்டோட இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அதிக வெயிட் லிஃப்ட் பண்ணுறப்போ கரெக்டாக சப்போர்ட் தர்றக்கு, ரிஸ்ட்டு வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு, ஆடாமல் இருக்கிறதுக்கு, ரிஸ்ட்டு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறக்கு, வெயிட் கரெக்டாக லோட் ஆகிறதுக்கு வந்து ரிஸ்ட் பேண்ட் சப்போர்ட் பண்ணுது. ரிஸ்ட் பேண்ட் நீங்கள் போடல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு கையில் ஸ்ட்ரென்த் இருந்தால் ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வெயிட் போடுறப்போ ரிஸ்ட் பேண்ட் போட்டுக்கிறது நல்லது. ரிஸ்ட் பேண்ட் போடுறனால வந்து பார்த்திங்கன்னா கை மூமெண்ட் வந்து கரெக்டாக இருக்க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிஸ்ட் பேண்ட் போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சப்போஸ் அடிபடுது, இல்லை வெயிட் நீங்கள் கீழே விடுறீங்க அப்படின்னா அதனால் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லிஃப்டிங் பெல்ட். பெல்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடுப்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு, அதோட அதனால் வர இன்ஜுரியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பெல்ட் யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த ஒர்க் அவுட்டுக்கு பெல்ட் கம்பல்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இனிஷியல் வெயிட்டுக்கு தேவையில்லை, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெயிட் போடுறப்போ வந்து இந்த பெல்ட் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. என்னென்ன வெயிட் ஒர்க் அவுட்டுக்கு மேக்ஸிமம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட்டு, டெட் லிஃப்ட்டு, ஷோல்டர் ப்ரெஸ், அதாவது நீங்கள் ராட்டில் பண்ணிங்கனாலும் சரி டம்பிளில் பண்ணிங்கனாலும் சரி, அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் ஹையர் வெயிட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பெல்ட் யூஸ் பண்ணுறது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சரி ஓகே. அப்புறம் எல்லோரும் வந்து கம்பல்சரி வந்து வாட்டர் பாட்டில், டவல் வந்து கம்பல்சரி வச்சுருப்பீங்க, பிளெண்டர் வச்சுருப்பீங்க. அப்புறம் சரி ஓகே, கொஞ்சம் ஆப்ஸுக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்சரி ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, டீட்டர் கிராவிட்டி ஹேங்கப் பூட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் தலையிலாக தொங்கறதுக்கு வந்து பாரில் நம்ம நிறைய பேர் புல்லப் பாரில் வந்து தலைகீழாக தொங்குவோம், அதில் நிறைய பேர் பார்த்துருப்போம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த லெக்கில் இருக்க ஏரியா வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ ஒரு எக்சரி மாதிரி ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அது நான் ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ரெண்டையும் நீங்கள் ஃபோம் இருக்கும், அதில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அதில் கொக்கி மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் புல்லப் பார்லேயோ எதுலேயோ பாரில் லாக் பண்ணிட்டு நீங்கள் தலைகீழாக தொங்கி ஆப்ஸ் பண்ண முடியும். அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலுக்கு வந்து இன்ஜுரி ஆகாமல் அந்த எக்ஸசைஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரி ஓகே. அப்புறம் பார் மார்ஸ், டபுள் பார் பண்ணுறப்போ வந்து இனிஷியலாக நீங்கள் வாட்டர் கேன் பாட்டில் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்குன்னு ஒரு துணி மாதிரி மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் வந்து கட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை வந்து உங்களுக்கு ரஃப் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஆனால் வெறுங்கையில் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு லேயர் போட்டு பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா. அதனால் அந்த டபுள் பார் மார்ச் பண்ணுறப்போ வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணி பைப் மாதிரி, ஒரு பாதி பைப் இந்த சைடு, இன்னொரு பாதி பைப் அந்த சைடு கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ரெசிஸ்டன்ட் பேண்டு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, புல்லப்ஸ் நீங்கள் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக உங்களுக்கு புல்லப் வராமல் இருக்கலாம், அதுக்கு வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ட், இனிஷியலாக வந்து உங்களுக்கு புல்லப் வராமல் இருக்கலாம், அதுக்கு வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பேண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பேண்டு என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் பேண்டு பண்ணிங்கனாலே வந்து உங்களை அதுவே பாதி லிஃப்ட் பண்ணிவிடும். அது நீங்கள் இனிஷியலாக கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறப்போ உங்களோட புல்லப்ஸ் அடிக்கிற கவுண்ட்டும் பர்ஃபெக்டாக புல்லப்ஸ் அடிக்கிறக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் பேண்டு. தென் அப்புறம் யோகா மேட்டெல்லாம் வச்சுருப்பீங்க, ஜிம் பேக்கு, ஃபோம் ரோல் வச்சுருப்பீங்க, ஆப்ஸ், ரோலர் போட்டு வச்சுருப்பீங்க.
சரி ஓகே. டெட் லிஃப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ஒரு ரிஸ்ட் பேண்டு மாதிரி இருக்குது, ரிஸ்ட் பேண்டே தான் கொஞ்சம் டெட் லிஃப்ட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பார் பிடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் வந்து அந்த கொக்கி மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் வந்து நான் ஃபோட்டோவும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அது வந்து சப்போர்ட் பண்ணலாம், அந்த ஆக்சரி வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லா ட்ரைனிங் பண்ணும்போது டெக்கத்லானில் பார்த்தீங்கன்னா 0.5 kg 1 kg வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் பேக் ஒன்று இருக்கும், அது வந்து நீங்கள் காலில் கட்டிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 kg எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணிவிட்டு பண்ணுறப்ப என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி வெயிட்டு வந்து ஒரு 2 kg எக்ஸ்ட்ரா இழுக்குது, இழுத்துட்டே ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ஃபேட்டும் நல்லா பேர்ன் ஆகும், தென் ஒர்க் அவுட்டும் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த சாண்ட் பேக்கோட விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees அந்த மாதிரி தான் இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபாட்டா டைமர் ஆப். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறக்கும், ஜிம்மில் தேவையில்லாமல் பேசிட்டு உங்களை டைம் வேஸ்ட் பண்ணுறது வந்து இது மூலிமா நீங்கள் தவிர்த்துக்கலாம். டைமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம், 45 seconds 90 seconds 1 minute என்ன டைமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த 90 seconds முடியுது அப்படின்னா அது வந்து நம்ம ரிங் டோனும் ஒன்று செட் பண்ணிக்கலாம், அது வந்து 90 seconds ஒருக்கா வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டு இருக்கும், பெல் அடிக்கிற மாதிரி, அதாவது இந்த மேட்ச்சில் விசில் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சவுண்ட்ஸ் தான் இருக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபை பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் டக்குன்னு அடிச்சுட்டு அடிப்பீங்க, பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு டைம் ஆயிடுச்சு ரெஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுறக்கு ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் அப்படி நீங்கள் அந்த எக்ஸரி டபாட்டா டைமர் ஒர்க் அவுட் யூஸ் பண்ணி பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் டைமில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி 45 minutes டு 1 hour வந்து உங்கள் ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும். சரி ஓகே, இதுதான் வந்து எக்ஸசைஸ் வந்து எவ்ரி ஒன் மஸ்ட் ஓன் டு ப்ரிவென்ட் இன்ஜுரி அண்டு வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். நெக்ஸ்ட்டு ஹோம் ஜிம் செட்டப்பில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஜிம் செட்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் செட்டப்போட பிளானிங் சொல்ல போகிறோம். அதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம் பிளேட்ஸ் 100 kg ராடு, பைசப்ஸ் ராடு, ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்ட் சொல்ல போகிறோம். சரி ஓகே, ஜிம் பிளேட்டோட ரேட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய மார்க்கெட்டில் வாங்கினா கிலோ வந்து 55 rupees அந்த மாதிரி கிடைக்குது, கிலோ நீங்கள் 100 kg வாங்கினீங்கனாலே வந்து ரவுண்டாக இருக்க இதே வந்து கிடைக்குது, 100 kg வாங்கினீங்கனாலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6000 rupees தான் வரும். அப்போ நீங்கள் வந்து பிளேட்டோட சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு சிஎன்சி லேத் மிஷினில் கொடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 1 inch ஹோலாக இருந்தாலும் சரி 2 inch ஹோலாக இருந்தாலும் சரி 1 inch ஹோல் தான் மேக்ஸிமம் வந்து ஜிம்மில் வச்சுருப்பாங்க. இப்போ 2 inch ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒலிம்பிக் பிளேட்ஸ் பெரிய ஹோல்ஸ் இருக்கிறது வந்து 2 inch ஹோல்ஸ், நார்மல் ஹோல்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 inch ஹோல்ஸ் அது பண்ணிக்கலாம். ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ராட் ஒன்று இருக்குது, பைசப் டபுள் ராட் ஒன்று இருக்குது, சாரி பைசப்பு கேர்ள் ராட் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 900 rupees அமேசான்லேயே கிடைக்குது. ஸ்ட்ரெயிட் ராடு வந்து பார்த்திங்கன்னா 400, 350, 500 வரைக்குமே நல்ல ராடு கிடைக்குது. சரி ஓகே, இந்த மூணு வச்சுட்டு நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். 7 feet ராடு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து ஒரு லாக் வாங்கிக்கலாம், நீங்கள் பிளேட்ஸ் போடுறப்ப ஆட் பண்ணுறப்போ லாக் வாங்கிக்கலாம். தென் இது செட்டப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் சிஎன்சி லேத் ஒர்க்கெல்லாம் சேர்த்து ஒரு வந்து ஒரு 8000-9000 ஒர்க்கை முடிச்சிடலாம். நம்ம கிட்ட இப்போ பிளேட் இருக்குது, ராட் இருக்குது, டம்பிள் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிளேட்லேயே வந்து டம்பிள் சைஸ்க்கு ராடு கட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி லேத்தில் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒர்க் பண்ணி தருவாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 10000 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் டம்பிள், ராடு, பிளேட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேணும், ஹோம் ஒர்க் அவுட் என்ன பண்ண முடியும்னா நார்மலாக புஷ்அப்ஸு, ஸ்குவாட்டு, லஞ்சஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் பண்ண முடியும், ஆப்ஸ் பண்ண முடியும். இந்த ஹோம் ஜிம் செட்டப் பண்ணிங்கனாலே போதும். தென் புல்லப் பார் பார்த்தீங்கன்னா 2000 rupees நல்ல நல்ல புல்லப் பார் இருக்குது, புல்லப் பார் வந்து வாங்கி நீங்கள் டிப்ஸ் பாரும் வாங்கிக்கலாம், வாங்கி நீங்கள் வீட்லேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மேக்ஸிமம் பண்ணிங்கனாலே வந்து 15000 வந்து உங்களால் நல்ல ஜிம் செட்டப் வந்து வீட்லேயே பண்ண முடியும். பாடி மெயின்டைன் பண்ணுறக்கும் சரி, வெயிட் கெயின் பண்ணுறக்கும் சரி வந்து இது வந்து ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். சரி இதெல்லாம் விட நான் எனக்கு 7 feet ஒலிம்பிக் ராடு தான் வேணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு 10000 rupees கிடைக்குது. அந்த ராடு நீங்கள் வாங்கி வெயிட் பிளேட்ஸ் வாங்கினாலும் 25000 உங்களால் வந்து ஹோல் செட்டப்பையே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், ஸ்கிப்பிங் ரோப் வந்து வீட்டில் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த ஹோம் செட்டப்புக்கான ஜிம் செட்டப்புக்கான பிளானு. சரி ஓகே, இது கூட வேறு என்ன ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஆப்ஸ்க்கு வந்து அட்வான்ஸ்டாக ரோலர் வாங்கலாம், ரோலர் ஒர்க் அவுட், அதாவது நீங்கள் லை பண்ணிவிட்டு பிளாங்க் பொசிஷனில் லை பண்ணிட்டு அந்த ரோலர் வச்சு ஸ்ட்ரைட்டாக ரெண்டு சைடு லெஃப்ட்டு ரைட்டு
அப்படின்னு வந்து ரோல் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு 7 feet ஸ்டிக் எடுத்துகிட்டு சைடு ஹிப்புக்கு பண்ணலாம், பெண்டு பண்ணுறது ரோல் பண்ணுறதுன்னு ரெண்டு ஒர்க் அவுட் அதில் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் வந்து வீட்லேயே வந்து செட்டப் பண்ணி ஜிம் செட்டப் பண்ணி இதுக்கான டோட்டல் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 25,000 கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.